அனைவருக்கும் வணக்கம். குரூப் டூ மெயின்ஸ்க்கு நம்ம தமிழில் முக்கியமான லெசன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் அறவியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்து புக்கிலேருந்து ஒரு லெசன் பார்த்துட்டு இருந்தோம். அதோட லாஸ்ட் வீடியோ தான் இது, சரியா? பிற்கால நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி சில வகையை கொடுத்துருக்காங்க. அறவியல் இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 18 கீழ்கணக்கு நூல்கள், ஒரு 18 நூல்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமும் அது தவிர எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பிற நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, சரியா? 18 கீழ்கணக்கு நூல்களுக்கு பின் தோன்றிய அறநூல்கள் தனி மனித அறத்தையும் சமூக அறத்தையும் பேசியன. ஒரு தனி மனுஷன் எப்படி இருக்கணும், அறத்தோட அதோட ஒரு சமூகமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் முற்கால நீதி நூல்கள் என்னெல்லாம் அறக்கருத்துக்கள் கூறுறாங்களோ அது எல்லாத்தையும் தொகுத்து பிற்கால நீதி நூல்களும் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களோட நல்ல வாழ்வுக்கு ஏற்ற மாதிரி 100 அதிகமான அறங்களை வகுத்தும் தொகுத்தும் எளிய மொழிகளில், அதாவது மக்களுக்கு புரிகிற மொழிகளில் பேசுறது தான் நம்மளோட பிற்கால நீதி நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இருப்பு, அறிவு, விழுமியம், காரணம், மனம், மொழி, இது தொடர்பான சிக்கல்கள் எல்லாத்த பற்றியும் நம்மளுக்கு இந்த நூல்கள் பற்றி நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம மெய்யியல் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? மெய்யியல் அதை பற்றி ஆழமாக வந்து நம்மளுக்கு அறக்கவிதைகள் எப்படிலாம் வெளிப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மெய்யியல் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அறிஞ்சு எது நல்லதோ அதை பற்றி நடக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பற்றி சொல்கிறது தான் மெய்யியல், சரியா? அதில் பிற்கால நீதி நூல்கள் அதோட ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பற்றிட்டு பார்த்துடலாம். அருங்கல செப்பு அப்படின்றது நூல் பெயர், சரியா? அதோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதுக்கப்புறம் அறநெறி சாரம், அதை எழுதினவர் முனைப்பாடியார். நருந்தொகை எழுதினவர் அதிவீர ராமபாண்டியர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். நன்னெறி சிவபிரகாசர். உலக நீதி வந்து உலகநாதர். முதுமொழி வெண்பா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆத்திச்சூடி வந்து ஔவையார். அடுத்து விவேக சிந்தாமணிக்கும் ஆசிரியர் பெயர் தெரியாது. அடுத்து கபிலர் அகவல், அதில் கபிலர் இருக்கிறதுனால கபிலர், சரியா? கொன்றை வேந்தன் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஔவையார். மூதுரை ஔவையார். நல்வழி ஔவையார், சரியா? அதுக்கப்புறம் நீதி சிந்தாமணி. அப்புறம் வந்து அதை எழுதினவர் யார் அப்படின்னா வேதகிரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்மதி மாலை வந்து வேதநாயகர். நீதி நூல் வந்து வேதநாயகர். நீதி பேதம் வேதநாயகர், சரியா? புதிய ஆத்திச்சூடி பாரதியார். இது எல்லாமே வந்து ரொம்ப பிற்காலம், நம்ம வாழறதுக்கு ஒரு 300 முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து எழுதுனது, சரியா? சாரி, 300 ஒரு 500 முன்னாடி வாழ்ந்தவங்க வந்து எழுதுனது, சரியா? அப்படி பார்க்கும்பொழுது இதில் நம்மளுக்கு நல்வழியிலேருந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நல்வழி எழுதுனது யார் அப்படின்னு பார்த்துக்கலாம். நல்வழி எழுதுனது ஔவையார், சரியா? ஔவையார் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர், வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கென் என்று இட்டு உண்டு இரும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ மாநிலத்தீர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோதான் இப்போ 100 வருஷம் நம்ம அழுதுன்னு கடந்தாலும் இறந்து போன ஒருத்தவங்க என்ன பண்ண முடியாது, பூமிக்கு வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பல முயற்சி எடுத்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நம்மளோட இறப்பை தள்ளி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒருவேளை தள்ளி போட முடிஞ்சால் கூட தள்ளி போட முடியும், ஆனால் என்ன பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. பிறந்த எல்லாரும் இறந்து தான் ஆகணும் அப்படின்றது இந்த வாழ்க்கையோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறப்பு வந்து கண்டிப்பாக இறுதியில் வரும், அதனால் தமக்கு அப்படின்னு சொல்லி எதையும் சேர்த்து வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த பாட்டு, சரியா? ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர், வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கென் என்று இட்டு உண்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா? அதுக்கப்புறம் கபில ரகவல்ல ஒரு பாட்டு இருக்குது. 15வது நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் நம்மளோட கபிலர், சரியா? இவர் எழுதுனது தான் கபில ரகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலில் வர நீதி எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு புது படத்துலலாம் வந்து நிறையா வந்து பஞ்செலாம் வரும்ல, அதெல்லாம் இதை பார்த்து எழுதின பஞ்சு தான், சரியா? நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் லைனில். அந்த நல்ல விஷயமும்
நான் இன்னைக்கே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இன்னைக்கே அப்படின்றத இப்போவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த கபில ரகவல். சரியா? ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாம் செய்யும் செயல் நல்லதாக இருக்க வேண்டும், அச்செயலை அன்றே அப்பொழுதே செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சுருக்கமாக நம்ம சொல்லலாம். சரியா? பிற்கால அறநூல்கள் பெரும்பாலும் சுருங்க சொல்லி விளங்க வைப்பவை. அவ்வகையில் ஓரடி பாக்கல் என்னும் வகையில் அமைந்த அறவிலக்கியங்கள் பல தோன்றின. நம்ம பார்த்த மாதிரி அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஆத்திச்சூடியில் எழுதியிருப்பாங்க. அது வந்து ஓரடி தான். சரியா? ஒரு அடியில் இருக்க பாட்டில் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, மீனிங்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம அறத்தை பயிற்றுவிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நம்மக்கிட்ட ஒரு நாலு லைன் பாட்டை கொடுத்து நீ படி அப்படின்னு சொல்கிறத பதிலாக அறம் செய்ய விரும்பு அப்படின்ற ஒரே விஷயத்தை நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிவீர ராம பாண்டியர் இயற்றிய நருந்தொகை அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் ஓரடி பாக்கலால் ஆன நூல். ஓகேவா? அதிவீர ராம பாண்டியர் எழுதினார்ல அந்த அருந்தொகையில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓரடி பாக்கல் தான் எல்லாத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, நருந்தொகையா? எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறவங்க பாடத்தை நடத்துகிற ஆசிரியர் வந்து இறைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வி கழகு கசடர மொழிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம படிக்கிறது எப்படி இருக்கணுமா, பிழை இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த லைனுக்கு அர்த்தம். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சந்தோஷமான திருவிழா, அதுக்கப்புறம் கொண்டாட்டம், இதெல்லாம் வந்து கஷ்டப்படுற வறுமையில் இருக்கவங்களுக்கு இல்லை அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சரியா? கேளும் கிளையும் கெட்டார்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேளும் அப்படின்னா நண்பர்கள், அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காரவங்க, இவங்கெல்லாம் வந்து கெட்டவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். சரியா? இது எந்த பாட்டு? நருந்தொகை. எழுதினவர் அதிவீர ராம பாண்டியன். சரியா? ஒழுக்கமுடையவர்களின் உயர்வும் ஒழுக்கத்துடன் வாழாதார் எய்தும் இழிவும் விவேக சிந்தாமணியில் நயம்பட கூறப்பட்டுள்ளது. அது வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது விவேக சிந்தாமணி. இதோட ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியாது. இதில் ஒழுக்கத்தோடு வாழறவங்க எவ்வளோ வந்து சந்தோஷமாக உயர்வோடு இருப்பாங்க அப்படின்னும், ஒழுக்கம் இல்லாதவர் வந்து எந்த அளவுக்கு கீழ்பட்டு போவாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆசாரம் செய்வார் ஆகி அறிவார் புகழ் உண்டாம், ஆசாரம் நன்மையானால் அவனியில் தேவராவார், ஆசாரம் செய்யாராகி அறிவோடு புகழுமற்று பேசார் போல் பேச்சுமாகி பிணியோடு நரகில் வீழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஒழுக்கத்தோடு வாழறவங்களுக்கு புகழ் இருக்குது, அறிவும் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. ஆசாரம் செய்வாராகில் அறிவோடு புகழ் உண்டாம், ஆசாரம் செய்வாராகில் அறிவோடு புகழ் உண்டாம். ஃபர்ஸ்ட் லைன் ஆசாரம் நன்மையானால் அவனியில் தேவராவார். ரெண்டாவது லைன். சரியா? அவங்க ஒழுக்கம் உண்மையாக இருந்தது அப்படின்னா அவங்களோட ஒழுக்கத்தினால் வர நன்மை அவங்களுக்கு இந்த பூமியில் தேவராக கருதப்படுவார். அவனி அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம். அப்போது தேவருக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆசாரம் செய்யாராகில் அறிவோடு புகழும் அற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒழுக்கத்தோடு வாழலை அப்படின்னா அறிவும் போயிடும் புகழும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசால் போல் பேச்சுமாகி பிணியோடு நரகில் வாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒழுக்கம் இல்லாதவர் வந்து கெட்ட நோய்களோட நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பாடல் விவேக சிந்தாமணியில் இருக்குது. அடுத்து, இளம் வயதே கற்பதற்கு ஏற்ற வயது என்பதை கூற விழைந்த வேதநாயகர் தன்னோட நீதி நூலில் என்ன பாடியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வளையில மறந்தனை நிமிர்த்தல் வாய்க்கும் பொன் இலகிய பொழுதணி இயற்றியல் ஆகுதல் வளமுறு கேள்வி நூன் மாண்பு நற்குணம் இளமையில் அன்றி மூப்பெய்தின் எய்துமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஓகேவா? ஒரு மரம் இருக்கு, வளையில மறந்தனை நிமிர்த்தல் வாய்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வளையிற மரத்தை என்ன பண்ண முடியும், இளமையில நிமிர்த்த முடியும். சரியா? அதுக்கப்புறம் பொண்ணு வந்து இலகிய பொழுதனில் இயற்றியல் ஆகும். பொண்ணில் வந்து நம்ம பொண்ணுனா தங்கம் அப்படின்னு அர்த்தம். நகை செய்யணும் அப்படின்னா அதை எப்படி செய்ய முடியும், நல்லா காஞ்சி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா செய்ய முடியும்? இல்லை, நல்லா சூட்டில் உருகி இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும், நகைகளை அதோட டிசைனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஊற்ற முடியும் உருக்கி. அப்படி இருக்கும்பொழுது வளமுறு கேள்வி நூன் மாண்பு நற்குணம், அதாவது நல்ல இள வயதிலே நம்மளுக்கு நூல் கல்வி, அதுக்கப்புறம் கேள்வி ஞானம், அதுக்கப்புறம் நல்ல குணங்கள் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு இளமையில் அன்றி மூப்பெய்தின் எய்துமோ. இளமையில் அதெல்லாம் படிக்காமல் வயசானதுக்கப்புறமா படிக்க முடியும்
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரியா? அதுக்கப்புறம் 18 கீழ்கணக்கு நூல்களில் அமைந்த அறநூல்கள் கூறும் அறக்கருத்துக்கள் தொகுப்பாகவே நம்மளோட இந்த பிற்கால நீதி நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரியா? இதோட இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட் நம்ம காப்பியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.